அன்புள்ள மாணவர்களே, உங்கள் மாரஜன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஜாக்பேட் கிராஃப் கிராஃபில் இப்போ தான் முக்கியமான டைப்புக்குள்ள வரோம். பார்த்துக்கிங்க, இது வரைக்கும் கிராஃபோடு பழகிட்டோம். இப்போ வந்து ஆக்சுவல் கிராஃபில் வந்து சொல்யூஷன் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்துக்கிங்க, அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ செம்ம பாருங்கள், ட்ரா த கிராஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. இதோட நிப்பாட்டிக்கிங்க மொதல் வந்து, அதுக்கப்புறம் வாசிக்க வேணாம். நீங்கள் ட்ரா த கிராஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. வழக்கம் போல் எக்ஸ் என்ன செய்வீங்க, மைனஸ் ஃபைவ், மைனஸ் ஃபோர், மைனஸ் த்ரீ, மைனஸ் டூ, மைனஸ் ஒன், ஜீரோ, ஒன் டூ த்ரீ வரிசையாக போட்டுக்கிடுவீங்க. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வரும், ஃபோர் எக்ஸ் வரும், ப்ளஸ் த்ரீ வரும். பார்த்துக்கோங்க, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எப்படி செய்வீங்க, நல்லா பழகிட்டீங்க. வாட் இஸ் மைனஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர்? டுவெண்ட்டி ஃபைவ். அடுத்து மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் சிக்ஸ்டீன். அடுத்து மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் நைன். அடுத்து மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ஃபோர். அடுத்து மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். ஜீரோ ஸ்கொயர் ஜீரோ. அடுத்து அப்படியே வந்துடும். பார்த்தீங்க, ஒன் ஃபோர் நைன் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபைவ். மாணவர்களே, இப்பயாவது பாருங்க, உங்களுக்கு எப்போல்லாம் எப்போ புரியுதோ அது வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க, ரைட்டா? அதுக்கப்புறம் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ், அப்போ என்ன செய்யணும், ஃபோரை ஃபோரை கொண்டு எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டாக வரும் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் மைனஸ் டுவெண்ட்டி. அடுத்து ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன். அடுத்து ஃபோர் இன்ட்டு மைனஸ் த்ரீ மைனஸ் டுவெல். ஃபோர் இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் எயிட். ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர். ஃபோர் இன்ட்டு ஜீரோ ஜீரோ. ஃபோர் இன்ட்டு ஒன் ஃபோர். ஃபோர் இன்ட்டு டூ எயிட். ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல். ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன். ஃபோர் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி. என்ன மாணவர்களே, இது வந்து ஃபுல்லாக பாசிட்டிவ் வரும், இதில் பாதி பாசிட்டிவ் பாதி நெகட்டிவ் வரும். பார்த்துக்கோங்க, இங்கே ப்ளஸ் ஃபோர் இருக்கனால ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் மைனஸ் வரும். பார்த்துக்கோங்க, ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் வரிசையாக வந்துட்டு இது அப்படி ப்ளஸ் ஆகிட்டு. பார்த்துக்கோங்க, அப்புறம் கீழே என்ன இருக்குது, த்ரீ இருக்கா? அப்போ எல்லாமே என்ன பண்ணணும், யாராவது சொல்கிறது காதில் கேட்குது எனக்கு, த்ரீ 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 த்ரீன்னு அப்படி போட்டுருங்க. எல்லாமே த்ரீ த்ரீ ஃபுல்லாக த்ரீ போட்டுருங்க. சூப்பராக ஜாலியாக த்ரீ போடுங்க. போட்டாச்சு, வழக்கம் போல் கூட்ட போகிறோம். என்ன வரும், டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் டுவெண்ட்டியோட ஃபைவ், ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட். அடுத்து சிக்ஸ்டீன் மைனஸ் சிக்ஸ்டீன் கட் ஆகிடும், த்ரீ மட்டும் வரும். அடுத்து நைன் மைனஸ் டுவெல் என்னது, மைனஸ் த்ரீ. மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ஜீரோ. அடுத்து மைனஸ் டூ சாரி ஃபோர். ஃபோர் மைனஸ் எயிட் எவ்வளவு, மைனஸ் ஃபோர். மைனஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ மைனஸ் ஒன். ஒன் மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ஜீரோ. ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ. ஜீரோ ப்ளஸ் த்ரீ த்ரீ. அடுத்து ஒன் ப்ளஸ் ஃபோர் ஃபைவ். ஃபைவ் ப்ளஸ் த்ரீ டூ சாரி ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட் சாரி. ஃபோர் ப்ளஸ் எயிட் டுவெல். டுவெல் ப்ளஸ் த்ரீ ஃபிஃப்டீன். நைன் ப்ளஸ் டுவெல் டுவெண்ட்டி ஒன். டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர். சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ. தேர்ட்டி டூ ப்ளஸ் த்ரீ தேர்ட்டி ஃபைவ். இது டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ். ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ஃபார்ட்டி எயிட். என்ன மாணவர்களே, தெரியுதா, புரியுதா, விளங்குதா? நல்லா பாருங்கள், டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ், ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட்டு. இதில் வந்து தப்பு விடக்கூடாது. மெல்ல 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 உங்களுக்கு எப்போ முடியுதோ அது வரைக்கும் நீங்களாக பண்ணுங்கள், வித்தவுட் ஹெல்ப்பிங் எனிபடி. யாரையும் ஹெல்ப் கூட நீங்களாக தப்பு தப்பாக கொட்டாஞ்சிட்டு கரெக்ட் கரெக்டாக கொண்டு கடைசியில் சூப்பர் அம்சம் அழகாக வந்து பார்த்தீங்க. ஒரு ஒன்லி த்ரீ டேஸ் கிராஃப் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும். அவர் வழக்கம் போல் சம் பாயிண்ட்ஸ் அந்த பேரபலா என்ன செய்வோம், மைனஸ் ஃபைவ் கமா எயிட்டு, மைனஸ் ஃபோர் கமா த்ரீ, மைனஸ் த்ரீ கமா ஜீரோ, மைனஸ் டூ கமா மைனஸ் ஒன், மைனஸ் ஒன் கமா ஜீரோ, ஜீரோ கமா த்ரீ, ஒன் கமா எயிட், டூ கமா ஃபிஃப்டீன், த்ரீ கமா டுவெண்ட்டி ஃபோர், ஃபோர் கமா தேர்ட்டி ஃபைவ், ஃபைவ் கமா ஃபார்ட்டி எயிட். மீண்டும் சொல்லுடைய மாணவர்களே, ட்ரா த கிராஃப் ஆப் கொடுத்தா அது பின்னாடி கரெல்லாம் படிக்காங்க. இது வரைக்கும் படிச்சுக்கிட்டு வழக்கம் போல போட்டாச்சு, பாயிண்ட்லாம் எழுதியாச்சு. அப்புறம் என்ன செய்யணும், ஸ்கேல் எழுதணும். எப்பயுமே அண்ணா சொல்லி கொடுத்துருக்கேன், இன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒன் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒன் யூனிட், இன் ஒய் ஆக்சிஸ் ஒன் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு டூ யூனிட்ஸ் போடலாம் அல்லது ஒன் யூனிட் போடலாம், அது நம்ம இஷ்டமாக பார்த்துக்கோங்க. இங்கே டூ யூனிட்ஸ் போட தான், எப்பயுமே டூ யூனிட்ஸ் போட்டுக்க பிரச்சனை இல்லை. இப்போ பாயிண்ட்டு குறிக்க போகிறோம். எது முத மைனஸ் ஃபைவ் கமா எயிட்டு, மைனஸ்லேருந்து அப்படியே எயிட்டுக்கு போச்சு. இங்கே எதிர்க்கு எயிட் இங்கே இருக்கா? அப்போ மைனஸ் ஃபைவ் கமா எயிட் எங்கே இருக்கும், இங்கே இருக்கும். இது என்னது, மைனஸ் ஃபைவ் கமா எயிட்டு. அடுத்து மைனஸ் ஃபோர் கமா த்ரீ, மைனஸ் ஃபோர் கமா இது என்னது ஜீரோ டூ, இங்கே இருக்குமா த்ரீ, மைனஸ் ஃபோர் கமா த்ரீ, இது மைனஸ் ஃபோர் கமா த்ரீ. அடுத்து மைனஸ் த்ரீ கமா ஜீரோ, மைனஸ் ஜீரோ போகாது, இங்கே நிற்கும் பார்த்துங்க. இது என்னது மைனஸ் த்ரீ கமா ஜீரோ.
அடுத்து மைனஸ் டூ கமா மைனஸ் ஒன் மைனஸ் டூ கமா மைனஸ் இங்கே இருக்கு இருக்கோம் மைனஸ் டூ மைனஸ் ஒன்னா இந்த இருக்குது இதான் மைனஸ் டூ கமா மைனஸ் ஒன் அடுத்து மைனஸ் ஒன் கமா ஜீரோ இங்கே வந்துருச்சு இதனால் இதான அது மைனஸ் ஒன் கமா ஜீரோ அடுத்து ஜீரோ கமா திரி திரினா மேலே போயிடும் இங்கே வந்துடும் இதான் ஜீரோ கமா திரி அடுத்து ஒன் கமா எயிட்டு ஒன் கமா எயிட் ஸோ இங்கேன்னு மேலே வந்துருச்சு இங்கே ஒன் கமா எயிட்டு அடுத்து டூ கமா ஃபிஃப்டீன் ஒய் இங்கே வந்துருச்சு டூ கமா ஃபிஃப்டீன் அடுத்து த்ரீ கமா டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ்ஸ் வேணாம் விட்டுருங்க போதும் இதோட உங்களுக்கு எந்த பாயிண்ட் வருதோ அதோட நிப்பாட்டிக்கிங்க இப்போ கவனம் இதான் பாயிண்ட் பார்த்து இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது பார்த்துக்கிங்க இப்போ இந்த பாயிண்ட் வச்சு என்ன செய்யலாம் சூப்பராக படம் போடலாம் எப்படி போகிறோம் பாருங்கள் இப்போ பாருங்கள் கிராஃப் சூப்பராக அப்படியே சைன் வந்துருச்சு இந்த கிராஃப் போகிறதுக்கு முந்தைய இந்த பாயிண்ட் இருக்குல்ல பாயிண்ட் வந்து இப்படி பண்ண நல்லா நல்லா தலையை நல்லா வெளியே கொடுங்க உள்ளே கரெக்டாக கொடுத்துக்கோங்க ரெண்டு இப்படி மேலே போடுற மாதிரி போடாதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி கிராஃப் வந்துருச்சு அந்த கிராஃப் பேர்லாம் எழுதியாச்சு இப்போ தான் என்ன செய்ய போகிறேன்னா அடுத்த பகப்பு யூசிங் இட்டு சால்வ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ குடிச்சிடும் அதுக்கு என்ன செய்யணும்னா முதல் கிராஃபை எழுதுங்க முதல்ல ஃபஸ்ட்டு எழுதுங்க ஒய் ஈக்குவல்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்போ அடுத்தது பாருங்கள் எக்ஸ் இது இருக்கல இது வந்து அப்படியே ஜீரோ முதல் போட்டு எழுதுங்க ஜீரோ ஈக்குவல்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ நம்ம எய்ம் நல்லா கவனமாக போனீங்க நம்ம எய்ம் வந்து எக்ஸ் ஸ்கொயரை காலி பண்ணணும் எக்ஸ் ஸ்கொயர் நீக்கணும் அப்போ என்ன செய்யக்கூடாது பிளேட் எடுத்து சொல்லிடக்கூடாது இப்போ கீழே கோடு போடுங்க இப்போ இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா அப்போ என்ன செய்ய எக்ஸ் ஸ்கொயர் போயிடும் அப்படி கழிச்சா போயிருமா சப்போஸ் இங்கே டூ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுங்களேன் நல்லா கவனிங்க ஒய் கூட டூ எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இதை டூவால் பெருக்கணும் அப்போ தான் இங்கே டூ எக்ஸ் ஸ்கொயர் வரும் பார்த்துக்கங்க நம்ம எய்ம் வந்து ரெண்டு ஒரே மாதிரி ஒரே மானி இருக்கணும் பார்த்துக்கங்க இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கணும் இங்கே டூ எக்ஸ் ஸ்கொயர்னா இங்கே டூ எக்ஸ் ஸ்கொயர் வரணும் பார்த்துக்கங்க அப்போ இதை ஃபுல்லாக டூவால் பெருக்கணும் ரைட்டா சொல்ல புரியுதா மாணவர்களே சப்போஸ் இங்கே ஒய் கூட எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் த்ரீ கொடுத்துட்டு இந்த இடத்துல சால்னு கொடுத்துட்டு டூ எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்தாங்கன்னா இங்கே டூ எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டு அப்படியே கழிக்கக்கூடாது கழிச்சா இது போகாது எக்ஸ் ஸ்கொயர் போகாது பார்த்துக்கிங்க அப்போ முதல் எதாவது பெருக்கினே வந்து டூ ஆளை பெருக்கினேன்னு வரும் இதை டூ ஆள் இல்லை இதை டூ ஆள் பிறக்கணும் இங்கே டூ எக்ஸ் ஸ்கொயர் வந்துருச்சுன்னா இதை டூ ஆள் பிறக்கணும் பார்த்துக்கிங்க இங்கே டூ எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இதை டூ ஆளாக பிறக்கணும் பார்த்தீங்க நான் வரம்பு சொல்கிறேன் உங்களுக்கு கவனம் கொடுங்க ரெண்டையும் கழிக்கணுன்ற ஒரு கான்செப்டில் மனசில் வைக்காதீங்க என்ன வச்சுக்கணும் எக்ஸ் ஸ்கொயரை காலி பண்ணணும் எக்ஸ் ஸ்கொயரை எலிமினேட் பண்ணணும் வி கோட் எலிமினேட் எக்ஸ் ஸ்கொயர் அது என்னெல்லாம் இல்லாமல் அதை எப்படியாவது பண்ணி எக்ஸ் ஸ்கொயரை போச்சிடணும் ரைட்டா இப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் போயிடுது இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒய் மைனஸ் ஜீரோனா வரும் ஒய் ஈக்குவல் டு எல்லாமே கட்டாயிருமா எல்லாம் ஈக்குவல் டு ஜீரோ வந்துருச்சு இப்போ கவனிங்க ஒய் கொண்டு ஜீரோன்ற என்ன வச்சுக்கன்னா அதான் என்ன எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் கொண்டு ஜீரோ தான் எக்ஸ் ஆக்சிஸ் அப்போ ஒய் கொண்டு ஜீரோவும் இந்த பேரபலா இந்த பரவளையமும் எங்கே மீட்டுதுன்னு பாருங்க இந்த ரெண்டு இடத்துல கட் பண்ணுதா நல்லா கவனம் பண்ணி இந்த ரெண்டு இடத்துல கட் பண்ணுதா இங்கேயும் கட் பண்ணுது இங்கேயும் கட் பண்ணுது ஒய் நல்லா வச்சுங்க ஒய் கொண்டு ஜீரோட எக்ஸ் ஆக்சிஸ் அந்த எக்ஸ் ஆக்சிஸை இந்த பேரபலா எங்கே கட் பண்ணுது இந்த மைனஸ் த்ரீ இடத்துலையும் மைனஸ் ஒன்று இடத்துல கட் பண்ணுது இதுக்கு பேர் இந்த மைனஸ் த்ரீக்கு என்ன பேர் மைனஸ் த்ரீ கமா ஜீரோ பார்த்துங்க பாயிண்ட்டாக சொன்னீங்கன்னா இந்த இடத்துக்கு என்ன பேர் மைனஸ் ஒன் கமா ஜீரோ பாயிண்ட் பார்த்துங்க பட் சால்வ்னு கேட்கும்போது என்ன கண்டுபிடிச்சா போதும் எக்ஸ் கண்டுபிடிச்சா போதும் என்ன கண்டுபிடிச்சா போதும் எக்ஸ் கண்டுபிடிச்சா போதும் அப்போ எக்ஸ் என்ன வரும்பா மைனஸ் த்ரீ இன்னொரு எக்ஸ் என்ன இருக்குது மைனஸ் ஒன் தேர் ஃபோர் சொல்யூஷன் ஈக்குவல் டு தேர் ஃபோர் சொல்யூஷன் ஈக்குவல் டு ஒரு செட் ப்ராக்கெட் போடுங்க உள்ளுக்குள்ளே மைனஸ் த்ரீ கமா மைனஸ் ஒன் மாணவர்களே ரொம்ப சூப்பரானது பார்த்துக்கங்க சோப்புக்குள்ளே பாருங்கள் எட்டு மார்க்கு நல்லா கவனமாக கவனிங்க மொதல் வந்து ட்ரா த கிராஃப் ஆஃப் ஒய் கூட எக்ஸ் கே ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அவர் நிப்பாட்டிக்கிறாங்க அந்த பக்கம் பார்க்கவே கூடாது அவர் வழக்கம்போல் கிராஃப்லாம் போட்டுருவோம் இந்த பாயிண்ட்ஸ் எழுதிடுவோம் இதெல்லாம் போட்டு முடித்த பிறகு தான் அதோடய கண்ணை திறந்து பார்க்கணும் பார்க்கும்போது இப்படி பார்க்குறீங்க ஒய் கூட அப்படி எழுதுறீங்க அடுத்து ரிவர்ஸ் எழுதுறீங்க ஜீரோ கூட எழுதுறீங்க பார்க்குறீங்க இப்படியே எக்ஸ்கேர் எக்ஸ்கேர் செப்பரேட் பண்ணால் போயிடும் அது மேலே டூ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கணும் வச்சுங்களேன் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் போகாது அப்போ என்ன செய்யணும் கீழே இருக்கிறத டூவாக மாற்றணும் அப்போ எல்லாத்தையும் ரெண்டாவில் பிரிக்கிடுங்க முதல்ல அப்போ டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் வரும் அதுக்கப்புறம் செப்பரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் போயிடும் நம்ம எய்ம் நல்லா யாச்சு எக்ஸ் ஸ்கொயரை காலி பண்ணணும் ரைட்டா உங்களை மாற்றுவாங்க திடீர்னு நீங்கள் வேணா செய்வீங்க அப்படியே இதே ஆன்சர் நினைப்பீங்க அப்படி இருக்காது ஒரு சமயம் இங்கே ஃபோர் எக்ஸ் அப்படியே கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல மைனஸ் த்ரீ கூட கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கங்க அப்படி விட மாறும் பார்த்துக்கங்க நான் அடுத்த வர கணக்குலாம் பார்ப்போம் என்ன மாணவர்களே சொல்யூஷன் வந்து செட் ப்ராக்கெட் போட்டு மைனஸ் த்ரீ கமா மைனஸ் ஒன் போட்டுருங்க இவ்வளோ முடிஞ்சு வச்சு பார்த்துக்கோங்க மாணவர்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் உங்கள் கமெண்ட்டு உங்களுடைய கமெண்ட்டு தான்
நீங்கள் தான் என்னுடைய ஜட்ஜஸ் எடுத்தானே உங்கள் கமெண்ட்டை வந்து அவளோட எதிர்பார்க்குறேன். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட். நன்றி, வணக்கம்.